அர்ச்சனாவுக்கு கால் பண்ணிணா எடுக்கவே மாட்டேன்றா வள்ளி தீபாவளியும் முடிஞ்சிருச்சு வீட்டுக்காச்சும் வரலாம்ல தீபாவளிக்கு தான் அங்கேயே நாங்கள் செலிப்ரேட் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டா சரி வீட்டுக்கு வருவான்னு பார்த்தா வீட்டுக்கும் எப்போ தான் வருவான்னு தெரியல வள்ளி உனக்கு எதுவும் கால் பண்ணாலா உன்ட்டே எதுவும் பேசுனாளா இல்லையா அத்தை நானும் ஃபோன் பண்ணி பார்த்தேன் அர்ச்சனை ஃபோனே எடுக்கவே இல்லை அத்த யாரும்மா வீட்டில் வீட்டுக்குள்ளே வரலாமா வாங்கம்மா நீங்கள் பக்கத்து வீட்டில் புதுசாக குடி வந்திருக்கீங்களே அவங்க தானே நான் பார்த்தேன் காலையிலேயே சரி நீங்கள் ரொம்ப பிஸியாக வேலை பண்ணிட்டு இருந்தீங்க அதனால ஒன்றும் பேச முடியல ஆமாங்கக்கா பக்கத்து வீட்டில் புதுசாக குடி வந்திருக்கிறோம் காலையிலே பார்த்துட்டீங்களாக்கு நீங்கள் எங்களை சரி சரி ஆமாம் காலையிலேயே பார்த்துட்டேன் சரி வந்து உட்காருங்க ஏன் நின்றுட்டே பேசிகிட்டு இருக்கீங்க ஏ சரிங்கக்கா ஒன்றும் இல்லைக்கா எங்கள் வீட்டில் நாளைக்கு பால் காய்ச்சிரும் அதாங்க உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் எங்களுக்கு இங்கே சென்னையில் வேறு யாரையும் தெரியாது பக்கத்து வீட்டுக்காரவங்ககிட்ட சரி சொல்லிட்டு போகமேனு வந்தோம்க்கா

இதுக்கப்புறம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களாக போறீங்க டீ காஃபி எடுத்துட்டு வரேன் இல்லக்கா வேணாம் நான் சாப்பிட்ட டீ காஃபி எல்லாம் குடிக்க மாட்டேன் காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை தான்கா நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்தா குடிக்கிறேன் அம்மா உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கா இவங்க யார் உங்க பொண்ணா பார்க்கறதுக்கு உங்கள் பொண்ணு மாதிரியே இருக்கிறாங்களே அந்ததுலேருந்து கேட்கணும்னு நினச்சேன் காலையிலேயே உன் மாடியில் துணிக்காய் போட்டுட்டு இருக்கோமோ பார்த்தேன் இல்லை இல்லை இவன் மருமக எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் மூத்த பையனுக்கு கல்யாணம் பண்ணாதான் இவன் இவன் பேர் வள்ளி என் இன்னொரு பொண்ணு இருக்கா அர்ச்சன பேர் அவளுக்கும் இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம் எனக்கு ரெண்டு பேரை பசங்க இருக்காங்க என் மூத்த பையனோட பையன் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க எல்லாரும் உங்கள் வீட்டில் எப்படி எத்தனை பேருமா ஓ அப்படியா சரி சரிக்கா சரி பார்க்குறதுக்கு உங்கள் பொண்ணு மாதிரியே இருந்தா கேட்டேன் வேற ஒன்றும் இல்லைக்கா எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு பொண்ணு என் மாமியார் இருக்கிறாங்க என் மாமியாரும் ஊரில் இருக்கிறாங்க இப்போதைக்கி வரமாட்டாங்கக்கா நானே என் தான் இருப்போம் என் ஹஸ்பண்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டார் ஊர்லேயே இருந்து காலத்துக்கு என்னத்தக்கா சாதித்தோம் சேரவில் சென்னை பக்கம் வந்து இருப்போமேன்னு சொல்லி தான் வந்தோம் என்னக்கா சொந்த பந்தத்தை எங்கே நம்ப முடியுது அசலால் கூட நம்பிடலாம் போல இருக்கேன் அக்கா நீங்கள் வந்தது நான் பார்க்குறேன் நீங்கள் பேசுகிறதே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் என்ன ஊருக்கா அக்கா நீங்களும் உங்கள் பொண்ணு மட்டும் தான் இருக்கீங்களாக்கா நீங்கள் அப்போ எதனா வேலைக்கு போகிறீங்களாக்கா உங்கள் பொண்ணுக்கு என்ன வயசுக்காக இருக்கும் உங்கள் பொண்ணு எதனா படிக்கிறாளாக்கா இல்லை ஏன் கேட்குறேன்னா காலைல பார்க்கும்போது உங்கள் பொண்ணுக்கும் என் பசங்களுக்கும் ஒரே வயசு மாதிரி தெரிஞ்சுது ஸ்கூலுக்குலாம் எதுவும் போகிற மாதிரி தெரியலக்கா தான் கா கேட்குறேன் என்னத்தை செய்ய ஊர்லேருந்து இப்போ தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் தான் போய் ஸ்கூலுக்கெல்லாம் சேர்க்கணுமா ஸ்கூலுக்கெல்லாம் போய் என்ன ஏதுன்னு கேட்கணும் ஓ உங்கள் பிள்ளைகளும் ஸ்கூலில் இங்கே தான் படிக்கிறீங்களா சரி பேசாமல் அந்த ஸ்கூல்லே சேர்த்து விட்ற வேண்டியதான் தான் வேறுன்னு இருக்குது நான் என்ன செய்கிறேம்மா வேலைக்கெல்லாம் போகல வீட்டிலையே துணி தைக்கிறேன் நல்லா எல்லா ப்ளவுஸு சுடிதாரு எல்லாம் தப்பம்மா கல்யாணத்துக்குலாம் நிறைய பேர் ஊரில் எங்கிட்ட வந்து ப்ளவுஸ் தச்சுக்கிட்டு போவாங்க சரி நீங்களும் உங்கள்கிட்ட ஏதாவது தைக்கணுன்னா வந்து என்கிட்ட தச்சுக்கிறேங்க சரியெல்லாம் எல்லாம் நல்லா தைப்பேன் நீங்கள் எந்த குறையும் வைக்காமல் தைச்சி தருவேன் காசுலாம் நிறைய நிறைய வாங்குறதுலாம் இல்லை கம்மியாக தான் காசு வாங்குறேன் வந்து கண்டிப்பாக நம்ம கிட்ட பிளவுஸ் எல்லாம் சரியா எல்லா பிளவுஸு சுடிதார் எல்லாம் தச்சு தரேன் சரியா உங்களுக்கு அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இருந்தாலும் சொல்லுங்க எனக்கு எனக்கு இந்த ஊரில் வேற யாரையும் தெரியாது முத முதல்ல பக்கத்துக்கு காரணம் உங்ககிட்ட வந்து நான் பேசவே செய்யறேன் எனக்கு தெரியவும் தெரியாது இன்னைக்கு காலையில் போய் பக்கத்தில் கூட யார்ட்டையும் தண்ணி கூட கேட்கல ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்டோம் ரெண்டு இட்லி வாங்கி நானே மவுளும் சாப்பிட்டு எல்லா வேலையும் செஞ்சிக்கிட்டு இருக்கோம் என்ன செஞ்சுக்கிட்டு பாவம் தனியாக அவன் மட்டும் சரி இப்போ பக்கத்து வீட்டில் எல்லாம் நேரம் ஆகிறதுக்குள்ளே போய் சொல்லிட்டு வந்துடுறமான்னு சொல்லிட்டு வந்தேன் வேற என்ன சொல்லி இருளோ தூரம் சொல்லிவிட்டேன் எல்லாரும் மறக்காம ஏக்கா நீங்களும் வந்துருங்கக்கா கண்டிப்பா வந்துடுறோம்மா பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு நம்ம ஆதரிக்காம வேற எப்படி அதுவும் இல்லாமல் நீங்க ஊர்லேருந்து வரேன்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா வர்றோம் அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணும் நிறைய ப்ளவுஸ்லாம் தைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா கண்டிப்பா அவளையும் கூட்டிட்டு வந்து நிறைய ப்ளவுஸ்லாம் உங்ககிட்ட தச்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷம்க்கா வந்து தச்சுக்குருங்க நான் இப்போ வெளியே போர்டு போட்டுருவேன் வீட்டு வாசலில் இப்போ எல்லா வேலையும் முடிச்சிட்டதுக்கப்புறம் போர்டு போடலான்னு இருக்கிறேங்க்கா நல்லா சூப்பராக தப்பேங்க்கா டிசைன் போட்ட ப்ளவுஸு சுடிதாரு பொடம் ஓன் அடிக்கிறது கிழிஞ்ச துணி இருந்தால் கூட எடுத்துகிட்டு வாங்க எல்லாம் தச்சு தருவேன் நான் தைக்கிறதுல எங்கள் ஊரில் கேட்டேன்னா என்னைய தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்பாக எல்லோரும் ஏங்கிட்டு தான் தப்பாக தெரியும்ல சரி சரி உங்களுக்கு எங்கே தெரிய போகுது நான் இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன் நான் அப்படி தான்க்கா கொஞ்சம் அளவளவளான்னு பேசிக்கிட்டே இருப்பேன் எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாது மனசில் ஒன்றும் வச்சுக்கிற மாட்டேன் சரிக்கா உங்க பொண்ணுக்கும் எந்த ப்ளவுஸ்லாம் தைக்கணும்னு சொன்னீங்கல்ல கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்தாங்கக்கா நான் எல்லாம் தைச்சி தந்துடுறேன் சரிம்மா கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வரேன் என் பொண்ணையும் கூப்பிட்டு வரேன் உங்கள் பொண்ணு பக்கத்து திருவிழா தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னு சொன்னீங்க நான் அப்போ அங்கேயும் போவேங்க்கா போய் அவங்களும் கூப்பிடன்னு முடிஞ்ச உங்கள் பொண்ணையும் பார்க்குறேன் உங்கள் பொண்ணோடு என்ன சொன்னீங்க கார்த்திக் இன்னொரு பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தீன்னு சொன்னீங்க நான் விசாரித்து பார்த்துட்டு போகிறேங்க்கா என்ன இருக்குது இப்போ எல்லாரும் நல்ல நம்ம பிள்ளைகள்தான் எல்லா பிள்ளைகளிட்டையும் சேர்ந்து பழகிக்கிற வேண்டியதான் ஆமாம்மா தெருவு தான் லக்ஷ்மி அம்மா பொண்ணுன்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் பாருங்கள் தெருவில் தான் இருப்பாங்க அர்ச்சனா என் பொண்ணு பேர் அவங்க மாமியார் இருப்பாங்க வீட்டில் இப்போதைக்கு வேறு அவங்க தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வேணா போய் கூப்பிட்டு பாருங்கம்மா நீங்களும் கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பால் காய்ச்சறதுக்கு வந்துடுறோம் சரிக்கா அப்போலாம் நான் போயிட்டு வர்றேன் இன்னொரு நாளைக்கு மறக்காமல் எல்லாம் வந்துடுங்க இவ்வளோதெல்லாம் வந்து சொல்லிட்டு போனதுக்கு என் பொண்ணு வேறு தனியாக இருப்பா இன்னும் ரெண்டு வீட்டுக்கு போய் சொல்லிவிட்டு அப்படியே போகிறேம்மா சரிம்மா சோழியை பார்க்கணும் வர்றேன் ஆ சரிங்கக்கா வாங்க அத்தை நீங்கள் வாங்கி கொடுத்த புடவை அத்தை எனக்கு ரொம்ப அத்தை இந்த புடவை டபுள் கலரா புடவை ரொம்ப அழகாக இருக்காச்சுண்ணா உனக்கு கட்டியிருக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது கலருமே அழகாக இருக்குது பாருன் ஆனால் என்ன இந்த புடவைக்கு ஏற்ற மாதிரி ஜாக்கெட் இது இல்லையே இந்த புடவைக்குள்ள ஜாக்கெட் இன்னும் தக்கிலேயே ஆச்சு நீ இந்த ஜாக்கெட்டுக்கு பதிலாக இந்த புடவைக்குள்ள ஜாக்கெட் போட்டிருந்தானா சூப்பராக இருந்திருக்கும் இல்லைத்த இங்கே டைலரிங் கடை எங்கே இருக்குன்னே தெரியலத்த அதனால தான் இந்த ஜாக்கெட் எடுத்து இப்போதைக்கு போட்டுக்கிட்டேன் சரி கோல்டன் கலருக்கு மேட்சிங்காக இருக்குன்னு சொல்லி போட்டேன் த புடவை ரொம்ப அழகாக இருந்துச்சு சரி கட்டணும்னு தோணுச்சு அதான் அதை கட்டினேன் கண்டிப்பாக இங்கே எங்கேயாவது பக்கத்தில் டைலர் கடை இருந்துச்சுன்னா சீக்கிரம் விசாரிச்சு நிறைய புடவைக்கு ஜாக்கெட்லாம் தைக்க வேண்டியது இருக்கு தைக்கணும் த ஓ அப்படியா சரி அர்ச்சனா யாரோ வர மாதிரி இருக்கே வாங்கம்மா யார் நீங்கள் உள்ளே வாங்க ஏம்மா நாங்கள் பக்கத்து வீட்டில் புதுசாக குடி வந்துருக்குறோம்மா பால் காய்ச்சிடறோம் நாளைக்கு கண்டிப்பாக வீட்டுக்கு எல்லோரும் வந்துடுங்க சரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லிட்டு போயிடலான்னு சொல்லி தான் வந்தேன் இப்போ தான் பக்கத்து தெருவில் இருக்கிற லட்சுமி அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் லட்சுமி அம்மா பொண்ணு இங்கே தானே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்களாம் எனக்கு ஒன்றும் தெரியாது யாரையும் சரி அவள் பேச்சு வாக்கில் சொன்னாங்க அவள் பொண்ணு உங்கள் வீட்டில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க நான் அந்த நிற்கிறாங்களே உளாம் அவள் பொண்ணும் பார்க்கறதுக்கு அவ்வளோ மாதிரியே இருக்கிறாங்களே முதல் ஆளை வந்தோடனே கண்டுபிடிச்சுட்டேனே நான் ஏம்மா அவங்க பேர் அர்ச்சனாவா அவங்க அம்மா சொன்னி அமிச்சாங்க அங்கே பக்கத்து தெருவில் தான் கார்த்திகின்ற தம்பிக்கு கடையா பண்ணி கொடுத்துருக்கோம் அதான் கேட்க ஆமாம் இதான் என் மருமக ஓ லட்சுமி அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரீங்களா சரி 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 வாங்கம்மா வந்து உட்காருங்க நின்றுட்டே இருக்கீங்க நான் காலையிலேயே வந்து லாரி அணும் போதே பார்த்தேன் சில ஜாமான் வந்துச்சு ஆமாம்மா காலையில தான் லாரி பிடிச்சி எல்லா பொருளும் எடுத்துகிட்டு வந்தோம் ஊர்லேன்னு காலி பண்ணி வந்துட்டோம் சரி இங்கே செட்டில் ஆகிவிடுவோம் இதுக்கப்புறம் எங்கள் ஊருக்கு போய்கிட்டு அதான் வந்துட்டோம்மா ஓ அப்படிங்களா சரி சரி இந்தாங்க சேர் போடுறேன் உட்காந்து பேசுங்க ஃபஸ்ட்டு ஏதாவது டீ காஃபி குடிக்கிறீங்களா பண்ணதுலேருந்து பேசிகிட்டே இருக்கேன் டீ வேணுமா காஃபி வேணுமா எதுவுமே கேட்கலையே அடா அதெல்லாம் ஒன்று இல்லை இப்போ தான் ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிட்டு விட்டு வரேன் உங்கள் அம்மாயிட்டேயும் பேசிட்டு வரேன் ஓ அப்படிங்களா சரிங்க சரிங்க நீங்கள் பேசுகிறது ரொம்ப நல்லா என்ன எல்லாரும் இதையே சொல்கிறிய எங்கள் ஊரில் எல்லாரும் இப்படித்தானே நான் பேசுவோம் புதுசாக சொல்லுறிய எனக்கு சிரிப்பா வருது நான் அப்படியே அப்படியெல்லாம் பேசிவிட்டேன் சரிக்கா நாளைக்கு எங்கள் வீட்டில் பால் காய்ச்சிடோம் கட்டாயமா எல்லாம் வந்துடுங்க சரியில்லா வீட்டில் யாராவது சின்ன பிள்ளையில இருந்தாலும் கூட்டிட்டு வந்துடுங்க சரிம்மா நாங்கள் கட்டாயம் வந்துடுறோம் அம்மா அந்த லைன் வீட்டுக்கு தானே நீங்கள் குடி வந்துருக்கீங்க அங்கே பக்கத்தில் ஒரு பொம்பளை பாலை அவளை எப்படி சமாளிக்க போறீங்க என்ன காய்ச்சிட்றியா அந்த பக்கத்துக்கிட்ட அம்மாவா என்ன பார்க்க அப்படிலாம் தெரியலையே நல்லவுமாதிரி தானே தெரிஞ்சாங்க நல்லா பேசினாள் என்கிட்ட வந்தவன காலையிலேயே ஓ அவளும் தான் இருக்கான்னு சொன்னாங்க எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியல என் பிள்ளைய நான் படிக்க வச்சுக்கிட்டு நான் டைலரை தச்சிக்கிட்டு என் வேலை நான் உண்டுன்னு இருக்கப்பேன் நான் யார் வம்புக்கும் போகிறதில்ல யார் தும்புக்கும் போறதில்லம்மா யார் எப்படி இருந்தால் நம்மளுக்கு என்ன நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம இருக்க வேண்டியதான் ஆமா அத்தை அந்த பக்கத்து வீட்டில் சொர்ணாக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அவங்க பேச்சு எனக்கு பிடிக்காது நான் அந்த பக்கம் போகும்போது கூட பார்ப்பேன் சரி விடுமா ஆயிடுச்சுன்னா பிள்ளை அதெல்லாம் பார்த்துக்கலாம் நம்ம வேலை உண்டு நம்ம இருக்கும்போது நம்மளை யாரும் வந்து கடைச்சி கொடுக்க போகிறது நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன் வெளியே வரமாட்டேன் இங்கே இந்த மாதிரி அக்கம் பக்கத்தில் விட்டுருந்தான்னா அவகிட்டே வந்து பேசிக்கிட்டு கிடப்பேன் பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அவள் வேற தனியாக இருப்பாள் என்ன செய்கிறாளோ தெரியல உன்புட்டு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேனே உங்கள் பேரோடலாம் கேட்டேன்னா உங்கள் பேர் அர்ச்சனை போச்சு உங்கள் பேர் என்னன்னு கேட்கலையே உங்கள் பேர் என்னம்மா என் பேர் நீலாம்பதி அம்மா உங்கள் பேர் என்ன நானும் வந்ததுலேருந்து உங்கள் பேரை கேட்கணும் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் உங்கள் பேச்சை கேட்டுட்டு அப்படியே மெய் மறந்து உட்காந்துட்டு அம்மா உங்கள் பேர் என்னம்மா அப்புறம் உங்களுக்கு பொண்ணு வேறு இருக்குதுன்னு சொல்கிறீங்களே உங்கள் பொண்ணோட பேர் என்ன உங்கள் பொண்ணு படிக்கிறாங்களா ஆமாக்கா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ வாக்கில் துணி தப்பேன் வேறு இருந்தீங்களே துணி தப்பிங்களாக்கா நீங்கள் உமாடி உங்குட்டு நேரம் பேசிவிட்டு என் பேரே சொல்ல மறந்துட்டேன் நான் என் பேர் நிசாமா என் பொண்ணு பேர் ஆயிஷா ரெண்டு பேரும் தான் எங்கள் வீட்டில் இருக்கிறோம் நாங்கள் அங்கிட்டு ராமநாதபுரம் சைட்லேருந்து காலி பண்ணி இங்கேயே வந்தாச்சு செட்டில் ஆகிடப்படுவோன்னு சொல்லிவிட்டு சரி சென்னையில் பெரிய பச்சை தப்பெல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க ஊரில் சொந்த மந்தம்லாம் இருக்குதா இது என்ன பிரோஜனம் சொந்த மனந்த நம்புறதுக்கு அசலாளை நம்பலாம் மூலியம்மா ஒன்றும் சரியில்லை சரி எம்பிட்டு தான் ஊர்லேயே கிடக்குறது கொஞ்ச நாள் சென்னைக்குள்ளே தான் வந்து இருந்து பார்த்துட்டு போமேனு சொல்லிட்டு தான் இங்கிட்டே கரு சர்ட்டுலாம் வந்தாச்சு அப்புறம் அர்ச்சனாம்மா துணி தப்பிலாம்னு கேட்டீங்க ஆமாம் நீங்கள் வேறு அப்படி தப்பேன் நான் துணிலாம் என்கிட்ட வந்து நல்லா தச்சுக்கிறேங்க சரியலா ப்ளவுஸு கிளீஸ்ஸு எதாக இருந்தாலும் என்கிட்ட வந்து தச்சிக்கிறங்க கல்யாண ப்ளவுஸ்லேருந்து டிசைனு மாடல்லேருந்து எல்லாம் தப்பேன் சுடிதார் தப்பேன் அதே மாதிரி இந்த பட்டியாலா பெண்ணுங்கிறாங்களே அது எல்லாம் தப்பேம்மா என்கிட்ட வந்து தைச்சிக்கிறேங்க சரியலா ஓ அப்படியா ரொம்ப நல்ல விஷயம் இப்போ தான் நானும் மருமகனும் பேசிகிட்டு இருந்தோம் ப்ளவுஸ்லாம் தைக்க கொடுக்கணுமே நல்ல டைலராக பார்க்கணுமேனு சொல்லிட்டு நீங்களே நல்ல பக்கத்து வீட்டிலே ஒரு நல்ல டைலர் கிடச்சிட்டிங்களே ரொம்ப நல்ல விஷயந்தான் கட்டாயமாக உங்ககிட்ட வந்து தச்சுக்கிறோம் ஆமாம்மா அர்ச்சனாவோட அம்மா கூட சொன்னாங்க எங்கிட்ட வந்து தச்சிக்கணும்னு சொல்லிவிட்டு மடி இந்த ஏப்பும் ஒன்று ஒன்றாச்சும் பேச விடுதா காலையில் ஹோட்டல் கடையில் வாங்கி திருந்தாலே அப்படிதான் சரி ஒன்றும் தப்பாக நினச்சிக்கிறாரு அதான் என்னம்மா சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த ப்ளவுஸு தான் நம்ம உண்மாவும் சொன்னாக வாங்கிட்டு அது சரிம்மா ரொம்ப நேரம் ஆச்சு நான் போயிட்டு வரேன் சரிங்களா கட்டாயமாக இவ்வளோ தூரம் வந்து கூப்பிட்டதுக்கு வந்துடுங்க என்ன சரிக்கா கட்டாயம் வந்துடுறோம் அதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய ப்ளவுஸ்லாம் தைக்க வேண்டியது இருக்குது கட்டாயம் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரோம்க்கா பார்த்து பத்து ரூபா போயிட்டு வாங்க ஏன் சரிம்மா பிள்ளை அர்ச்சனா சரி வரேன் அத்தை அவங்க பேசுகிற ஸ்லாங்கே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்களேன் சரித்தரேன் நாளைக்கு போய் நம்ம அவங்ககிட்டே ப்ளவுஸ்லாம் தைக்க கொடுத்துடலாம்